நான் சும்மா ஒரு மூஞ்சி தான் போய் பார்த்துறேன், தூங்கிருந்தாங்க ப்ரோ. இந்த நான் எப்படி இருந்துச்சு சும்மா பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு பார்த்த வரைக்கும் நான் ஃபேமிலி மட்டும் தான் ப்ரோ பார்க்கலாம், வேற யாரும் பார்க்க முடியாது. பசங்க பழைய ஸ்டோரி ரொம்ப பெரிய பேசுகிற மாதிரி எல்லாம் இருக்கு. கீதா கோவிந்த அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. விஜயகர் கூட அப்படி பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். மிருநாள் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆஸ் யூஷுவல். ஸ்டோரி என்ன ஸ்டோரி? மீன் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ஃபேமிலி ஸ்டார்ன்னு இருக்கு. கீதா கோவிந்தன் கம்பேர் பண்ணும்போது இது ஆ அது ரொட்டீன் ஸ்டோரி தான், இது ஓகே சம்பாட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஆ பார்க்கலாம். படம் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப பழைய ஸ்டோரி, ரொம்ப பெரிய பேசுகிற மாதிரி எல்லாம் இருக்குது. கீதா கோவிந்தன் அளவுக்குலாம் இல்லை. விஜயகர் கூட மிருநாளோட காம்போ அளவு ஃபஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு, ஏதோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக நல்லா இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இல்லை இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அவங்களே படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாட்டு விட்டாங்க. அந்த ஒரு பாட்டு ஏதோ ஒரு நல்ல பாட்டு இருக்கு, அதே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டே வெளியே வரும். நான் சும்மா ஒரு மூஞ்சி தான் போய் பார்த்துறேன், தூங்கியிருந்தாங்க ப்ரோ. இந்த நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபேமிலி மட்டும் தான் ப்ரோ பார்க்கலாம், வேற யாரும் பார்க்க முடியாது. பசங்களா லவ் சனா வரல, அதில் ஃபைட் சீக்கிரம் சனா ப்ரோ. சுற்றி நின்று வச்சுன்னு இருக்காங்க, அவர் ஒரே ஆள் சுற்றி நிற்கிறார் எல்லாரையும். கீதா கோவிந்த மாதிரி தான் இருக்கு, அதில் அப்படியே எப்படி இதோ கிளைமேக்ஸில் ஒன்றா சேருவாங்களோ அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி ஒன்றா சேர்றாங்க, அவ்வளோதான். வேறு தான் பார்க்க முடியுமா படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபைவ் ஸ்டாருக்குன்னு த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அதுமாரி தான் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். என்ன எதனால ப்ரோ ஒன் டைம்? ஓகே, எல்லாம் யூஸ்வலாக பார்க்குறது மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. நார்மல் அதோட கொஞ்சம் சுமார் தான். விஜயதேவர்கொண்ட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? பெட்டர் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ், லவ் போர்ஷன்ஸ்லாம் ப்ரோ அவ்வளோவா இல்லை ப்ரோ, ஆனால் லவ் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஓகே தான். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ரோ படத்தில், என்ன ஒர்க் அவுட் ஆகலை? லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம். ஆ பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். எமோஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், எமோஷனல்ஸ் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃபைனலில், பார்க்கலாம். ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர்? அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இருந்தா. விஜயதேவோட கம்பேக்காக இருக்குமா அந்த படம்? ஆ கம்பேக்காக, ஓ பார்க்கலாம், கம்பேக்குன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா. ஓவரால் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. லைக் நம்ம எல்லாருமே, நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ நம்ம நல்லா கனெக்ட் ஆகலாம் மூவிக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்கும். இப்போது நாலு ஒரு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா, நாலு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா, அதில் லாஸ்ட் பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ணா தம்பிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அது எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க மூவியில். கீதா கோவிந்தம் வந்து அதுவும் இதுவும் ஆக்சுவலி கனெக்ட் பண்ணலாம், அது ஒரு பார்ட் ஒன் இது பார்ட் டூ மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆ அவங்க ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுதான் லவ் வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருக்குது. இப்போ சும்மா வந்து மற்ற மூவியில் வந்து லவ்வை சுற்றுறது, சும்மா பார்க் போகிறது அந்த மாதிரி இல்லாமல், பர்சன் ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கும், ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து, இது கல்யாணம் பண்ணலை லாஸ்ட்டு தான் ஒரு சாங்கில் இருக்குது, பட் ஸ்டில் அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்தால் எப்படி அடாப்ட் பண்ணிக்கும், என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும், ரொம்ப மெச்சோர்டாக இருந்துச்சு. லவ் கூட சூப்பராக இருந்துச்சு. ஆ எல்லாமே சூப்பராக இருக்குது. குஷியில வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கும்னு காட்டினாங்க, இதுல வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஜோனர் நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும், சாங்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா விஜயதேவர்கொண்ட சாங்ஸ்னால் எல்லாமே நல்லாயிருக்கும், டியர் காம்ரேட்லேருந்து கீதா கோவிந்தம் குஷி எல்லாமே சூப்பராக இருக்கும், பட் இதில் அவ்வளோவா சாங்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ கிளிக் ஆகலை, அவ்வளோ அது ஒன்று தான் மைனஸ். பட் மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்குது. விஜயதேவர் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அந்த ஈகோ அந்த இது, மற்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் தேவர் கொண்டா இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட்.
மிருனால் மிருனால் இஸ் லுக்கிங் வெரி குட் ஷி இஸ் குட் ஸ்டோரி அப்படி ஸ்டுடியோ ஸ்டோரி இஸ் வெரி கனெக்டட் டு தி ஃபேமிலி சோ இட் இஸ் நைஸ் கம்பேர்ட் டு கீதா கோவிந்தம் ஹவ் வாஸ் இட் இட் வாஸ் சிம்பிளி சூப்பர் இட் இஸ் 100% தன் கீதா கோவிந்தம் திஸ் டைம் ஆடியன்ஸ் சட்டிஸ்ஃபை ஆ சட்டிஸ்ஃபை வி என்ஜாய்ட் இட் ரியலி டோட்டலி என்ஜாய்ட் ஃபைட் சீக்வென்ஸ் அண்ட் லவ் போஷன்ஸ் Fight sequences. Jay Balaya. Fight sequence. Yeah, everything is good. Yeah, everything is good. Cinema is good. Yeah, movie is good. Chala bond the movie. Ande. Chala bond. How was Vijay Gowda and Nirmal Bhatt? They both are good. Satisfied? Yeah, satisfied.